லெபனானில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 100 பேர் கொல்லப்பட்டனர். 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காசா விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனம் லெபனான் உள்ளிட்ட நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தொடர்ந்து வரும் நிலையில், கடந்த சில நாட்களுக்கு முன் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வகிக்கும் பகுதிகளில் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலின் ராணுவ தளங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் மீது ராக்கெட்டுகளை வீசி தாக்கினர். மொத்தம் 35 ராக்கெட்டுகள் லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவமும் உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலிய படைகள் லெபனானில் உள்ள 300 இடங்களை குறிவைத்து இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளன. இன்று காலை முதல் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் சுமார் 100 பேர் கொல்லப்பட்டதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பினர் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ள இடங்களுக்கு அருகே வசிப்பவர்கள் அப்பகுதிகளை விட்டு வெளியேறுமாறும் இஸ்ரேல் ராணுவம் கேட்டுக் கொண்டுள்ளது.